ஹாய், ஹலோ, நான் சுபதீஷ். இன்றைக்கி யாதவை ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆல்ரெடி அவங்க வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே வந்து 2-3 தடவை ஃபோட்டோஷூட் பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போதெல்லாம் பெருசாக கோஆப்ரேட்டே பண்ணலை. மற்ற நேரம் ட்ரீட்ஸ் கொடுத்து நம்ம சொல்கிற கமெண்ட்லாம் சொன்னால் அவன் பயங்கரமாக ஒபே பண்ணுவான். ஆனால் அந்த ஃபோட்டோஷூட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அவனுக்கு வந்து ட்ரீட் கொடுத்து சிட் கமெண்ட் சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அவன் கேட்கவே மாட்டான். கேமரா பிடிக்க வருவான் இல்லை வேறு எதுவும் பண்ணிட்டே இருப்பான். சரின்னு சொல்லிட்டு நீ காலையில் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவனுக்கு வந்து ஃபுட்டு வைக்கும்போது காமாக இருக்கான், லைக் வந்து ஒபே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணால் என்ன அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஐடியா. ஸோ எனக்கு வந்து ஃபோட்டோஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் ஏன்னா அவன் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகிறான். ஸோ வந்து இது இப்போ விட்டேன்னா நான் வந்து பெருசானதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடணும். அதனால் இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஃபோட்டோஷூட் பண்ணியே ஆவேன்ற மாதிரி வீட்டிலலாம் சொல்லி அவனை வந்து ரெடி பண்ண சொல்லிட்டேன். அதுக்காகவே நான் அமேசானில் வந்து அவனுக்கு வந்து 2 ஷர்ட் வாங்கியிருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நான் அவனுக்கு எங்கள் மாடலில் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு ஃபன் விளாக் தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சட்டை வேணுமா பெடிகிரி வேணுமா? பிளானே வேற. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை ஒரு வழியாக ஃபோட்டோஷூட் பண்ணி முடிச்சாச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பப்பீஸ் ஆகட்டும் டாக்ஸ் ஆகட்டும் வந்து ட்ரீட்ஸ் கொடுத்தா ஒபே பண்ணுவாங்க. ட்ரீட்ஸ்னால் என்னென்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஃபுட்டு வைக்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து ட்ரீட்ஸ்னு தனியாக ஸ்டோர்ஸில் இருக்கும். ட்ரீட்ஸ் என்னென்னா பிஸ்கட்டு ப்ளஸ் இந்த கால்சியம் போன் இதெல்லாம் இருக்கும்ல, அது எதனால் நம்ம தர்றோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். லைக் வந்து சிட் சொல்லி, ஸ்டாண்ட் சொல்லி, கம் சொல்லி இதெல்லாம் இந்த ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட்டோ இல்லை வந்து கால்சியம் போனோ தந்தோன்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க. லைக் வந்து சரி இதை நம்ம ஒபே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் கிடைக்குன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த நேரத்தில் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் அதை காட்டிலும் அவன் வந்து இந்த ஃபுட்டு வைக்கும் போது தான் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒபே பண்ணி பண்ணான். ஒவ்வொரு டாக்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில டாக் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்ஸ் கொடுத்தாலே வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்டே பண்ணி காம கூட இருக்கலாம். பட் என்னோட பப்பி வந்து இப்படி ஒபே பண்ணலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கூட வந்து எங்கள் அப்பாவை வந்து நிற்க வச்சுட்டு அவனுக்கு ஃபுட்டை வந்து நான் காமிச்சிக்கிட்டே இருந்தேன். லைக் வெறுப்பேற்றிட்டே இருந்தேன், ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த வெறுப்பேற்றுற கேப்பில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பப்பீஸ்க்கும் ஆகட்டும் டாக்ஸ்க்கு ஆகட்டும் ஃபோட்டோஷூட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நான் யூஸ் பண்ணி இவனுக்கு நான் ஃபோட்டோஷூட் பண்ணி முடித்தேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.